நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். அண்ணா, இரண்டு விஷயங்கண்ணா. தொடர்ந்து இந்த 3 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் செய்வதை பார்ப்போம், அப்புறம் தொண்டர்களுக்கு வருவாங்கண்ணா. 3 நாட்களுக்கு முன்பு ஒரு அமைச்சர், அதாவது பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதி பூண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கல்லெடுத்து சேர் வருவதற்கு தாமதமாயிருச்சுன்னு கல் எடுத்து எறிகிறார். அதை முழு தமிழ்நாடே பார்க்குது. அப்படிப்பட்ட அமைச்சர் வந்து இன்னும் அந்த பொறுப்பில் இருக்காங்க. அது முடிந்து 2 நாட்கள் கழித்து இன்னொரு அமைச்சர் மேடையில் ஒரு தொண்டனை அடிக்கிறார். அது அவருடைய தொண்டனாக இருந்தாலும் கட்சி தொண்டனாக இருந்தாலும் கூட நடத்தப்படுகின்ற விதத்தை தமிழ்நாடே பார்த்துச்சு. அதன் பிறகு நேற்று 2 வீடியோக்களை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருந்தது. ஒன்று, அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் இந்த சேது சமுத்திர திட்டம் அதை விளக்குவதற்காக திமுக நடத்தப்பட்ட கூட்டத்தில் பேசும் பொழுது சில விஷயங்களை பதிவு செய்திருந்தார். அதை ஒரு வீடியோவாக நான் ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தேன். அதற்கு டிஎம்கேவனுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்ததாக பத்திரிகை நண்பர்கள் சொன்னாங்க. அண்ணன் இளங்கோவன் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அந்த வீடியோ என்பது கட் பண்ணி எடிட் பண்ணாத வீடியோ. அவர் பேசுகின்ற பேச்சை அப்படியே போட்டிருக்கோம், அதை இடையில எங்கேயுமே எடிட் பண்ணல, கட் பண்ணல, அந்த ஃப்ளோ அப்படியே இருக்கு. அதில் நான் சொல்லியிருப்பது, பொதுமக்கள் பேசுவது, ஒரு கோவிலை இடிப்பதை பெருமையாக எம்பி டிஆர் பாலு அவர்கள் மேடையில் பேசினார். 100 வருஷம் கோயில் அடிச்சிருக்கேன், லக்ஷ்மி கோயில் அடிச்சிருக்கேன், பார்வதி கோயில் அடிச்சிருக்கேன், கோயில் அடித்தா ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க, எப்படி ஓட்டை வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். தன்னுடைய தவறை பேச பேச அவரே உணர்ந்து கடைசியில் ஸ்பீச்சை முடிக்கும் பொழுது நான் பெரிய கோயிலை கட்டியும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கோவில் கட்டி கொடுத்தது அந்த வீடியோவினுடைய முக்கிய அம்சம் கிடையாது. நாம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, ஒரு திமுகவினுடைய மூத்த தலைவர், ஒரு எம்பி கோவிலை இடிப்பது ஒரு பெருமையாக பேசுவதை தமிழக மக்கள் பார்த்தார்கள். நேற்று ஈரோட்டில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக வேலை செய்வதற்காக இங்கே சென்ற அமைச்சர்கள் அவங்க பேசின ஸ்பீச்சை பார்த்தோம். இன்றைக்கி அண்ணன் ஏவாவேல் அவர்கள், நான் ஏதோ மார்க் செஞ்சு அதை ஏதோ எடிட் பண்ணி போட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. நான் ஏவாவேலனுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், ஒரிஜினல் ஃபுட்டேஜை ஏவாவேலனை எங்கே சொல்கிறாங்களோ அங்கே சப்மிட் பண்ணுறோம். அவர் சொல்கிற தமிழ்நாடு காவல்துறைக்கே கொடுக்குறோம். அந்த ஃபுட்டேஜை ஃபொரன்சிக் ஆய்வுக்கு முதலமைச்சர் அவர்கள் உட்படுத்த வேண்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. அதில் ஒரு சிட்டிங் அமைச்சர் 31ஆம் தேதிக்குள்ளே பணம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார். எந்தெந்த அமைச்சர்னால் பணம் கொடுக்க முடியும், எந்தெந்த அமைச்சர்னால் பணம் கொடுக்க முடியாதுன்னு பேசுகிறார். ஊட்டியினுடைய, நீலகிரியினுடைய பொறுப்பு அமைச்சர் அவரை மிக மிக தவறாக ஒரு கீழ்த்தரமான வார்த்தையில் அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்கள் இன்னொரு அமைச்சரை பற்றி பேசியிருக்காங்க. அது வந்து எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்குறாங்க என்பது மட்டும் அந்த ஆடியோவில் கிடையாது. எப்படி திமுக தன்னுடைய சகாக்களை பார்க்குது, ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து அமைச்சராக ஒருத்தர் வந்தாங்கன்னா கே என் நேரு அவர்கள் எதை போன்ற வார்த்தையை சொல்லி அந்த அமைச்சரை பேசுகிறாரு, இன்னொரு அமைச்சரை பற்றி என்ன பேசுகிறாரு, இவங்க சமூக நீதியை பற்றி நம்மக்கிட்ட பாடம் எடுக்கிறாங்க. நாளை காலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மாநில தேர்தல் ஆணையத்திடம் இந்த ஃபுட்டேஜை கொடுக்க போகிறாங்க, ஒரிஜினல் அன்எடிட்டட் ஃபுட்டேஜ். அதை தேர்தல் ஆணையம் பார்த்துவிட்டு மாநில டிஜிபிக்கே அதை அனுப்பலாம், தமிழ்நாடு ஃபொரன்சிக் லேபில் சர்டிஃபை பண்ணலாம். ஏவாவேலு அண்ணன் அவர்கள் அந்த டேப்பை நான் எடிட் பண்ணியிருக்கேன்னு சொன்னார்னா, அதை ப்ரூவ் பண்ணார்னா அரசியலை விட்டு விலகி செல்ல நான் தயார். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.